தமிழக அரசியலில் இன்றைய நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் களத்தில் இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர்களுடைய கொள்கைகளை தாங்கி பிடித்து தாங்கி நின்ற புரட்சி அதிமுகவின் தலைவி புரட்சி தலைவி அம்மாவும் இந்த காலகட்டத்தில் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் கலைஞர் அவர்களும் உடல் ரீதியாக சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் கலைஞர் அவர்களிடத்திலே சென்று ஆசி பெற்று சிலர் புதிதாக கட்சி தொடங்குகிறார்கள் இது காலத்தின் கட்டாயம் இந்த தருணத்தில் இந்த நிலையில்தான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒரு சில பழைய அத்தியாயம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் எந்த பல தேர்தல் களத்திலே வெற்றி பெற முடியாமல் கலைஞரவர்கள் ஒரு இக்கட்டான சூழல் இருந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு என்னுடைய இருபத்தெட்டாவது வயதில் கலைஞர் அவர்கள் முடங்கிவிடக் கூடாது என்பதற்காக அவரது தொண்டனாக எனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கியவன் அவரது கொள்கை பிரச்சார பீரங்கியாக அண்ணாநகர் மயிலாடுதுறை தஞ்சை உப்பிலியாபுரம் ஆகிய இடைத்தேர்தலில் தொடங்கி பல பிரச்சார மேடைகளிலே பல மேடைகளில் முடங்கியவன் அதை போல புரட்சி தலைவர் அவருடைய ஆட்சி காலத்திலே கலைஞர் அவர்கள் கைது செய்யப்பட்ட போது பாண்டி பஜாரிலே அவருக்காக தர்ணா போராட்டம் நடத்தியவன் அதை போலவே புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் கைது செய்யப்பட்ட போது மத்திய சிறைச்சாலை வாசலிலே சீற்றம் கொண்டு சீறி பாய்ந்தவன் அது மட்டுமல்ல மறுமலர்ச்சி திமுகவை திரு வைகோ அவர்கள் தொடங்கி திமுகவை உடைத்த போது திமுகவை அழிக்க நினைத்த போது சிதைக்க நினைத்த போது கலைஞர்கள் என்னை அழைத்த போது கழகத்தின் நலனுக்காக தாய் கழகத்தின் நலனுக்காக நான் ஆறரை ஆண்டுகளுக்கு மேலாக அரும்பாடுபட்டு நடத்திய தாயக மறுமலர்ச்சி கடகத்தை கலைஞரின் அழைப்பை ஏற்று திமுகவோடு இணைத்தவன் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரு வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு தமிழ்நாட்டிலே கலைஞரவர்கள் முதல்வராவதற்கு தொடங்கி தாயக மறுமலர்ச்சிக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைக்கப்பட்ட பின்னால் நான் கொள்கை பரப்பு ஆகி கொள்கை கீதம் என்ற பாடல்களை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதும் கொள்கை கொள்கை முழக்கம் செய்து கொள்கை பரப்பு செயலாளராக பணியாற்றி தலைவர் கலைஞர் முதல்வராவதற்காக பாடுபட்டேன் ஆனால் அப்படியெல்லாம் கொள்கை பரப்பு செயலாளராக பாடுபட்ட என்னை ஒரு உப்புச்சப்பு இல்லாத காரணம் சொல்லி மூன்று ரூபாய் உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கவில்லை என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு லட்சியத்தோடு லட்சிய திமுகவை தொடங்கியவன் மீண்டும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலின் போது திரு வைகோ அவர்களால் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தபோது மீண்டும் தலைவர் கலைஞரவர்கள் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவை கேட்ட போது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கலைஞரவர்கள் முதல்வர் ஆவதற்காக தமிழ்நாடு முழுவதும் சென்று பிரச்சாரம் செய்து உடைத்தவன் அதற்காகத்தான் கலைஞரவர்களால் தமிழ்நாடு மாநில சிறுசேம்பு துறையின் துணைத் தலைவராக ஆக்கப்பட்டவன் இவையெல்லாம் கடந்த காலத்து வரலாறு அதை சுருக்கமாகச் சுண்டேன் கடைசியாக கலைஞரவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பாராளுமன்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்பு அண்ணன் நாற்காடு வீராச அவர்களை இதே என்னுடைய இல்லத்துக்கு அனுப்பி என்னை கலைஞரவர்கள் அழைப்பு விடுத்தார் தன் இல்லத்துக்கு அழைத்தார் உள்ளத்தை திறந்து என்னை அழைத்தார் அன்றே அவர் கைப்படவே எழுதி ஒரு அறிக்கை கொடுத்தார் அந்த அறிக்கையின் விவரத்தை அப்படியே தருகின்றேன் அந்த அறிக்கையின் விவரத்தை அப்படியே தருகின்றேன் அந்த அறிக்கை எப்படி இருக்கிறது என்பதை நான் இங்கே என் இதயத்தில் படம் பிடித்து வைத்தது இத்தனை நாட்கள் வெளியிடாமல் இருந்ததை இங்கே வெளியிட்டு காட்டுகின்றேன் இப்பொழுது அறிக்கையை படுக்கின்றேன் அன்பு தம்பி டி ராஜேந்தர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து கழகின் கழகத்தின் வளர்ச்சிக்கான பிரச்சார பணியிலே தீவிரமாக ஈடுபட்டு பின்னர் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கழகத்திலிருந்து விலக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அது குறித்து நானும் அப்போது அறிக்கை வெளியிட்டிருந்தேன் தம்பி ராஜேந்தரும் விளக்கம் அளித்திருந்தார் இப்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பிரச்சார பகுதியை மேலும் வலிமைப்படுத்தும் எண்ணத்தோடு என் அன்பு அழைப்பினை ஏற்று என் விருப்பப்படி மீண்டும் கழகத்தில் அவர் இணைந்துள்ளதை வரவேற்கிறேன் நம்முடைய கழக உடன்பிறப்புகளும் வரவேற்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு என்று அந்த அறிக்கையின் கீழே தம்பி நம் உறவும் நட்பும் என்றும் நிலைத்திட வாழ்வோம் என அவர் அன்போடு கையெழுத்து போட்டு அந்த அசல் கொண்ட அந்த நகலை எனக்கு கொடுத்தார் அந்த அசல் நகலை எனக்கு கொடுத்தார் அந்த அறிக்கையில் அவர் இட்ட கையெடுத்து அதுதான் அரசியலில் நான் சம்பாதித்த பெரிய சொத்து கலைஞர் தான் என்னை அழைத்தார் திமுகவிலே என்னை இணைக்க நினைத்தார் நல்ல உத உயர் பதவி அளிக்க அழைப்பு போட்டு தருகிறேன் என்று வாக்களித்தார் இடையிலே அதை தடுத்தது யார் கலைஞரின் திட்டத்தை கெடுத்தது யார் காரணம் விதியா இல்லை மதியா நான் காலத்தின் மீது மட்டும்தான் தான் சொல்லுவேன் குத்தம் கலைஞர் மீது சொல்ல மாட்டேன் குத்தம் யார் மீதும் எனக்கு இல்லை கோபம் காரணம் எல்லோரும் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை காரணமே இல்லாமல் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பிடிக்கும் அதை போல ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பிடிக்காது இது அவரவருடைய பிராப்தம் ஆனால் என்னை பொறுத்தவரையிலே இந்திய அரசியல் வரலாற்றிலே கலைஞர் ஒரு பெரிய சகாப்தம் பல காலகட்டங்களில் பல களத்திலே அவளோடு நின்று பணியாற்ற எனக்கு கிடைத்த வாய்ப்பு அது ஒரு பாக்கியம் கலைஞரவர்கள் என்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயதிலும் முப்பத்தி மூணாவது வயதிலும் தம்பி டி ராஜேந்தர் என் வயதிலும் என் திறமையிலும் என்னில் பாதி என்றார் இந்த வார்த்தை ஒன்றே போதும் இதை வைத்தே என்னுடைய வாழ்நாள் ஓடும் என் க என்னுடைய குருவாகிய கலைஞர் என்ற துரோணாச்சாரியார் அவர்களால் சிஷியனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவனே இந்த சாதாரண டிஆர் வில்வித்தைக்காரர் துரோணாச்சாரியார் அர்ஜுனனை அவரது சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவரது மகன் அஸ்வத்தம்மா அர்ஜுனனை ஏற்றுக்கொள்ளவில்லை அதுதான் மகாபாரதம் இந்த நவீன பாரதத்திலும் கூட எல்லாவற்றுக்கும் காரணம் கர்மா என்னை படைத்த பிரம்மா என் வாழ்விலும் யாராவது இருக்க வைத்தாயா அஸ்வத்தம்மா ஆண்டவன் அருளால் என் அரசியல் வாழ்வு ஆகிவிடக்கூடாது சும்மா எனக்கு வழிகாட்டட்டும் நாடறிந்த நால்வரினுடைய ஆன்மா அதில் நால்வருடைய முதல்வர்கள் சம்பந்தப்பட்டது நான் சார்ந்திருக்கும் சினிமா அதனால் தான் லட்சிய திமுக கடித ஏடு தொகுப்பிலே போட்டிருக்கிறேன் ஈரோட்டு தந்த பெரியாரோடு அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அம்மா அறிஞர் அண்ணா எம்ஜிஆர் அம்மா ஏனென்றால் திமுகவுக்காக பல காலம் உடைத்த எம்ஜிஆர் அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று எவ்வளவோ தாக்குப்பிடித்து பார்த்தார் முடியவில்லை ஒரு காலகட்டத்திலே தூக்கி எறியப்பட்டார் ஒரு விதத்திலே பார்த்தால் எனக்கும் அப்படிதான் ஒரு நிலைமை இப்போதுதான் என்னால் அதிகமாக உணர முடிகிறது அன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட வழி என் கண்ணில் தெரிகிறது அவர் ஏற்படுத்திய வழி இப்பொழுதுதான் எனக்கு திறக்கிறது ஞான விழி எல்லாமல்ல இறைவனர்களால் போடப்போகிறேன் புதிய பிள்ளையார் சுழி இனி என் வழி தனி வழி என் பார்வையிலே இன்றைய திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் திமுக என்றாகிவிட்டது இனி திமுக பாடு அது ஸ்டாலின் பாடு அவர் செய்த பாக்கியம் அவர் கலைஞர் பெற்றெடுத்த பிள்ளை நானோ கலைஞர் கண்டெடுத்த தத்து பிள்ளை ஒரு விதத்தில் பார்த்தால் திமுகவால் பயன்படுத்தப்பட்டு தூக்கி எறியப்பட்ட கருவேப்பிள்ளை பரவாயில்லை ஏனென்றால் ஈரோட்டு தந்தை பெரியாருக்கும் சரி பேரறிஞர் அண்ணாவுக்கும் சரி புரட்சி தலைவர் எம்ஜாருக்கும் சரி புரட்சி தலைவி அம்மாவுக்கும் சரி பெற்றெடுத்த பிள்ளைகள் இல்லை இந்த நாளோருடைய ஆன்மாவுடைய கொள்கைகளுக்கு இனி நான் தத்து பிள்ளை இதை தவிர இந்த நிகழ்ச்சியிலே என்னிடத்தில் சொல்வதற்கு வார்த்தை இல்லை இப்பொழுது இவர்களையெல்லாம் இங்கே படம் போட்டு படம் இவர்களுடைய படத்தை போட்டதை உங்களிடத்தில் காட்டினேன் என்னுடைய கடந்த கால வரலாற்றை சுருக்கமாக படம் பிடித்து காட்டினேன் என் தலைவர் கலைஞர் அவர்கள் அன்றைக்கு என்னை அழைத்து அவர் கைப்படவே எழுதி கொடுத்த அறிக்கைகளை தம்பி ராஜேந்திரன் இடம் பத்திரமாக வைத்துக்கொள் என்ற அந்த அறிக்கையின் அசல் நகலை எனக்கு கொடுத்தார் அதைத்தான் நீங்களது இப்போது அதை படம் போட்டு அதை படம் போட்டு வைத்திருக்கின்றேன் வெளியிடாமல் இன்றைக்கு உங்களிடத்தில் காட்டுகிறேன் இது என்ன சிதம்பர ரகசியமா என்று கேட்கலாம் என்னை பொறுத்தவரையில் சிதம்பர ரகசியத்தை போல இது ஒரு தமிழனுடைய வாழ்க்கைகளே என்னுடைய அரசியல் வாழ்க்கைகளே

என்னுடைய அறிக்கையோட காப்பியும் அதனுடைய ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததையும் இந்த அறிக்கையுடைய நகலையும் உங்களுக்கு தரேன் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் லட்சிய திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி கடந்த ரெண்டாயிரத்தி நாலில் தொடங்கினேன் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பதினஞ்சாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பதினாலு ஆண்டு காலம் ஆன இந்த நிலையில் இன்றைக்கு இந்த இயக்கத்தை ஒரு பனிரெண்டு ஆண்டு காலமானோ ஒரு ஒரு மடைந்த கோவிலை கூட கும்பாபிஷேகம் செய்வதைப் போல ராமர் அவர்கள் எம்பெருமான் ராமபெருமான் வனவாசம் சென்றது பதினான்கு ஆண்டுகள் பதினான்கு ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து தூக்கி எறியப்பட்ட பிறகு ஒரு தவம் மாறி இருந்து ஒன்று மட்டும் உங்கள் எத்தனை பேருக்கும் தெரியும் நான் வந்து பூங்கா நகர் தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கேன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எம்எல்ஏல கரைபிடியாத கருத்துக்கு சொந்தக்காரன்னு கலைஞரவர்களாலே இப்படி ஒரு எம்எல்ஏன்னு இருந்தால் இவர் மாதிரி தான் இருக்கணும்னு சிறந்த சான்றிதழ் பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அது மட்டுமல்ல முப்பத்தி ரெண்டு ப மந்திரி பதவிகளுக்கு நிகராக முப்பத்தி மூணாவது மந்திரி பதவியாக இருக்கக்கூடிய மாநில சிறுசேமிப்பு துறையின் துணைத் தலைவர் பதவியை அதாவது செக்ரட்டரியேட்டில் எனக்கு இந்த பதவி போட்டு கொடுத்து கோட்டையிலே ஒரு அறை கொடுத்து சுழல் உலக்கு வாகனம்லாம் கொடுத்து வச்சுருந்தாரு ஆனால் ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக அந்த பதவியை உடனடியாக ராஜினாமா பண்ணிட்டு ஈழத்தமிழ் பிரச்சனைக்காக குரல் கொடுத்துவேன் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன் நான் ஆன்மீகவாதி ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் கலைஞரை தவிர யாரையும் தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்ற கொள்கையை வைத்த வைத்திருந்த காரணத்தால் எட்டு வயசில் திமுக மேடையில் பிடித்தி திமுக மேடையில் மைக்கு பிடிச்சி பேச ஆரம்பித்தேன் என்னோட இருபத்தெட்டு வயசுல புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் இன்னைக்கு கலைஞர் சக்கர வண்டியில் உட்கார்ந்து எல்லாரும் போகிறாங்க நான் கலைஞர் நிற்கணுங்கிறதுக்காக அவர் பக்கத்தில் நின்னேன் சார் அதை மட்டும் நினச்சி பாருங்கள் எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் நிற்க முடியுமா எம்ஜிஆரோட ஆட்சி காலத்தில் புரட்சித்தலை எம்ஜிஆர் காலத்தில் நின்று இருக்கேன் புரட்சித்தலை அம்மாவோட ஆட்சி காலத்தில் நின்று இருக்கேன் அந்த அம்மாவை சேலையை பிடிச்சி இழுத்தப்ப அந்த தப்பை தட்டி கேட்டு அந்த அம்மாவுக்காக நின்று இருக்கேன் சில கொள்கை முரண்பாடு வந்தப்ப பருகூர் தொகுதியில் அந்த அம்மாவை எழுத்து தேர்தலில் போய் நின்று இருக்கேன் ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட பிறகு மீசன அழுதா பாலையில நாற்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை தாயக மறுமலர்ச்சி கழகத்தின் சபை ரயில் இன்ஜின் சின்னத்தில் வாங்கியிருக்கேன் பழனி நாடாளுமன்ற தேர்தலில் என் மனைவியை நிறுத்தி குதிரை சின்னத்தில் நாற்பதனாயிரம் வாக்கு தனித்தன்மையாக பெற்று இப்படிலாம் நான் அரும்பாடு பட்டு நடத்தின தாயக மறுமலர்ச்சி கழகத்தை திமுகவோட இணைச்சேன் ஏன்னா அன்றைக்கி தாயக மறுமலர்ச்சி கழகம் நடத்தினப்ப கலைஞர் தான் என்னோட தலைவர்னு சொன்னேன் நான் அந்த கட்சிக்கு பொதுச்செயலாக இருந்தேன் அப்படி இணைச்ச அந்த இயக்கத்தை ஏதா பிரதிபலன் எதிர்பார்த்தேனா திமுகவின் கொள்கை பரப்பிச்செல்லாம் அவ்வளோ பாடுபட்டேன் என்னை ஒரு மூன்று ரூபா உறுப்பினர் அட்டையை புதுப்பிக்கலன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க சார் ஆறரை வருஷம் அவ்வளோ பெரிய அமைப்பாக வளர்த்த கட்சியை பதினாலு வருஷம் யார் யார் பக்கமும் போய் நின்றுடக்கூடாதுன்னு லட்சியத்தோட லட்சிய திமுக நடத்தினேன் எத்தனை பிரதம மந்திரி ஆட்சி எதிர்த்திருப்பேன் இந்திரா காந்தி அவங்க மறைந்து விட்ட அம்மா இந்திரா காந்தி அம்மையாருடைய ஆட்சியாக இருந்தாலும் சரி விபி சிங் ஆட்சியாக இருந்தாலும் சரி நரசிம்மராவ் ஆட்சியாக இருந்தாலும் சரி தேவகவுட ஆட்சியிலும் சரி மறந்துவிட்ட சந்திரசேகர் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி ஏன் நரசிம்மராவ் அவர்களுடைய ஆட்சியிலும் சரி முன்னாள் பாரத பிரதமர் நம்முடைய மன்மோகன் சிங் ஆட்சியிலும் சரி இந்நாள் பிரதமர் நம்முடைய மோடி ஐயா அவர்களுடைய ஆட்சியிலும் சரி ஜிஎஸ்டியா ஒரு நீட்டு தேர்வா எதை பார்த்தாலும் எதிர்த்து பேசியிருக்கேன் எத்தனையோ கட்சியில் வந்து அழைப்பு வந்தும் கூட என்னைக்காவது ஒன்னு திமுக இருந்திருக்கேன் தனித்து சொந்த கட்சி நடத்திருக்கேன் ஆறரை வருஷம் தாயக மறுமணிச்சு கடை நடத்திருக்கேன் பதினாலு வருஷம் லட்சிய திமுக நடத்திருக்கேன் லட்சியத்தோடு நின்று சார் அம்மாவே அம்மா சத்திய அத்தனை தர அந்த அம்மாவோட சேலை பிடிச்சி எடுத்தப்ப தமிழ்நாடு முழுவதும் அனைத்து கட்சி கூட்டம் பேசுறேன்னு எனக்கு ராஜ்யசபா உறுப்பினர் தர ஏத்துக்கல அதிமுக இணை பொதுச் செயலாளர் புதவி கூட போட்டு தரணும் அம்மா கூப்பிட்டாங்க அப்ப போல எண்பத்தி ஒட்டி சொல்றேன் போல அதற்கு பிறகு ஏழு கட்சி கூட்டணியில் நாடாளுமன்ற தேர்தலில் கலைஞர் ஜெயிச்ச பிறகு அந்த அம்மா தோட்ட பிறகு காஞ்சிபுரம் கும்படி பூண்டி தேர்தல் அப்போ யாரையாவது நமது சார்ல மரியாதை கொடுத்து அழைப்பு கொடுத்து அறிக்கை கொடுத்து கூப்பிடுவாங்க என்ன கூப்பிட்டாங்க சார் தொலைபேசியில் அழைச்சது மட்டும் இல்ல சார் அறிக்கை கொடுத்து அடைச்சாங்க சார் ஜெயேந்திர சரஸ்வதி சாமி கைது செய்யப்பட்ட அந்த சூழ்நிலை காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி இடைத்தேர்தலில் அம்மாவோட அழைப்பை எட்டு இரநூறு இடங்களில் போய் பேசி கொடுத்தேன் சார் எந்த பிரதி தேர்தல் முடிவதுக்கு முன்னாடி எனக்கு நன்றி கடை கொடுத்த நன்றியுள்ள தாய் அப்போ சட்டசபை தேர்தல்கள் எனக்கு ஒன்பது சீட்டு வேணும்னு கேட்டப்போ உனக்கு எதுக்கு ஒன்பது சீட்டு நீ அதிமுகவுக்கு வந்துடு உனக்கு நான் இணைப்பது செயலர் புதை கூட போட்டு கொடுக்குறேன் என் கூட இருந்துருந்தாங்க இல்லைம்மா நான் கலைஞரை தவிர யாரையும் ஏற்று தலைவராக ஏற்றுக்க மாட்டோமா அப்படின்னு சொன்னேன் என் உணர்வு நம்ம மதித்தங்க தேர்தல் காலத்தில் நிற்கணும்னு சொன்னப்ப கலைஞரை எடுத்து நிற்கணும்னு அண்ணா திமுக சொன்னப்ப என் குருமா அவரு அவரை ஏற்று நிற்க மாட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் நான் ஆண்டவன்கிட்ட தான் பதிவு பண்ணுறேன் ஊடகத்திட்ட பதிவு இல்லை என் உள்ளத்தில் இருக்கிறத அப்படியே பண்ணுறேன் சரி கலைஞரை ஏற்று நிற்க வேணாம் குறைந்தபட்சம் அவரோட மகன் தளபதியை ஏற்று நிற்கிறீங்களா ஸ்டாலின் ஏற்றுனாங்க இல்லைம்மா நான் அவங்க வீட்டில் இத்தனை நாள் காஃபி சாப்பிட்ருக்கேன் உங்களோட ஆட்சி காலத்திலேயே கலைஞர் கைது செய்தப்ப நான் போகிறான்னு அப்போ யாரையும் உள்ள கலைஞரை சந்திக்க அளவு அளவு பண்ணலை அப்போ வந்து கலைஞரோட ரத்த சந்தம் பண்ண ரத்த சம்பந்தப்பட்டவங்க மட்டும்தான் உள்ள கலைஞரை பார்க்கலான்னு சொன்னப்ப அம்மா தயாலம்மாள் பெரிய மனதோடு டீராஜேந்தர் நான் பெத்த பிள்ளை மாதிரி தான் யா அப்படின்னு என் கையை பிடிச்சி இழுத்து கலைஞரை சந்திக்க அழைச்சிட்டு போனாங்க அப்படிப்பட்ட வீட்டில் தின்னு நாள் காஃபி சாப்பிட்டுருக்கேன் அவங்க குடும்பத்தை இழுத்து நான் எலெக்ஷன் நிற்க மாட்டோமான்னு சொன்னேன் இதுக்கு பிறகு ஒரு அம்மா எப்படி சார் என்ன யாரா இருந்தாலும் திமுக அதிமுக நான் எம்ஜிஆரோட ரசிகன் ஆனால் நான் எம்ஜிஆரோட ரத்தத்தின் ரத்தம் ஒரு கட்சியை போல நான் ஒரு திமுக குடும்பத்தில் வளர்ந்தவன் ஆனால் நான் எம்ஜிஆரோட ரசிகன் எம்ஜிஆரோட பரம வெறியன் நான் திமுகவில் இருந்தால் கூட எம்ஜிஆரோட ஒவ்வொரு படத்தையும் திருத்தித்தனமாக போய் அத்தனை தடவை பார்த்தவன் உரிமை குரலா இல்லை பல்லாண்டு வாழ்கவா இல்லை உலக சுற்றுவடைமனா அத்தனை தடவை படம் பார்த்தவன் என்னுடைய தாய்மாமன் எம்ஜிஆர் ரசிகன் மன்றத்தில் இருந்தவன் என் தாய்மாமன் என்னை திமுக விட்டு போகக்கூடாது நீ தமிழன் அப்படின்னு தடுத்த காரணத்தால் தான் நான் திமுகவில் இருந்தவன் இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமா நாலு லட்சம் திமுக நடந்து நான் எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் கோடி கொடுத்தாலும் இன்னைக்கும் திமுக கரவேற்றி கட்டக்கூடிய சாதாரண ஒரு வட்ட செயலாளர் அப்படிப்பட்ட திமுக குடும்பத்திலேருந்து வந்தவன் ஒண்ணு கேட்குறேன் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் திமுக உழைச்சிருக்கேன் இருபத்தி என்னோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேருந்து இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் முப்பத்தி நாலு ஆண்டு அரசியல் வாழ்க்கையில ஒன்று நான் தனிக்கட்சி நடத்தியிருக்கேன் இல்லை இல்ல திமுக உழைச்சிருக்கிறேன் அப்படி இருக்கிறனா எங்கேயாவது புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் வேலை செஞ்சேன் பாடுபட்டேன் அந்த அம்மா அத்தனை தர கூப்பிட்டு கூட நான் அண்ணா திமுக போல அண்ணா திமுக பெரிய இயக்கம் அண்ணாவுடைய பேரை தாங்கின இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்ட இயக்கம் ஆனாலும் கூட கலைஞரை தவிர யாருமே தலைவராக ஏற்றுக்கணும்னா இப்படி கையெழுத்து போட்டு எம்ஜிஆர் திமுக விட்டு விலகினப்ப கூட தலைவர் கூப்பிட்டதில்லை மூணு தர என்னை கூப்பிட்டு இது பண்ண அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய இதயத்தில் இடம் பிடித்தனால தான் எனக்கு இன்னைக்கு சொல்றேன்னு பிஜேபி அழைப்பு வந்தது போல எத்தனையோ பெரிய பெரிய கட்சியிலேருந்து அடைப்பு வந்தது கலைஞரை தவிர யாரும் தலைவராக ஏத்துக்க முடியல ஆனால் ஆனால் என்ன சொல்ல வரேன் அப்படி இருந்தா எந்த அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலுல தலைவர் கலைஞர் என்ன அழைச்சாரு பதிமூணு டிசம்பர் இருபத்தேழு என்ன திமுகவில் இணைக்கிறேன்னு சொன்னார் பெரிய பதவி போட்டு கொடுக்குறேன்னு சொன்னாரு ஏனோ நடக்கல சரி ஓகே நான் லட்சிய திமுக கிடைக்க மாட்டேன்ட்டேன் எனக்கு தெரியும் தொலைநோக்கு சிந்தனை ஏன்னா தாயகம் மலர்ச்சி கழகத்தை இணைச்சதுக்கு பட்ட பாடு போதும் லட்சிய திமுக சின்னம் இல்லாத கட்சினாலும் சின்ன கட்சினாலும் இணைக்க மாட்டேன் நான் என்னுடைய இயக்கத்து தொண்டர்களை கேட்காம இணைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ஆனா என்ன நடந்தது திமுகவில் சரி என்ன சேர்க்கல பிரச்சார பகுதியை வலிமைப்படுத்த ராஜேந்தர் வேணுன்னு கலைஞருக்கே வேணும் ஆனா சில பேருக்கு வேணாம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது திமுக ஜீச்சுதா என்ன நிலைமை சட்டசபை தேர்தல் நடந்தது தலைவர் வந்து கோட்டையில முதல்வராக எதிர்கட்சி தலைவராக கோபாலபுரத்துல சக்கர வண்டியில உட்கார்ந்து வச்சிருக்காங்க என்ன நிலைமை சரி அம்மாவுடைய ஆட்சி காலத்துல அம்மா நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க அப்போது இருக்காங்க இடைத்தேர்தல் வந்துதான் அப்பாவது திமுக ஜீச்சுதா சரி வேண்டாம் அம்மாவோட மறைவுக்கு பிறகு ஆர்கே நகர் தொகுதியில் இடைத்தேர்தல் அதில் ரெட்டை இலை இருந்தும் கூட அண்ணா திமுக ரெண்டா பிரிந்து இருக்கக்கூடிய நிலையிலும் கூட திமுக ரெண்டாவது இடத்துக்கு வர முடியல சார் மூணாவது இடத்துக்கு போனது மட்டும் இல்ல டெபாசிட் காலி இதே நிலைமை போனா திமுக என்ன ஆகுமோ எனக்கு சொல்ல தெரியல அப்ப நான் உணவு மட்டும் முடிவு பண்ணேன் இனிமேலுக்கும் நான் அடிப்படையில் லட்சிய திமுகன்னா என் அடிமட்டத்தில் என்னத்தான் இருந்தாலும் நான் திமுக திமுக கலைஞர் தான் என்னோட தலைவர் அப்படின்ற ஒரு இது இருந்தது இன்னைக்கு என்ன என்னோட வாழ்க்கையில் முடிவு பண்ணிட்டேன்னா அது பழைய நாளைக்கு இன்னைக்கு அவர் கலைஞரோட பிள்ள அவருக்கு நாளைக்கு பிறந்த நாள் என்னோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் கலைஞரோடு இருந்த திமுக கலைஞருடைய தொண்டர்கள் விரும்பின திமுக அப்படின்னு என் மனசில் இருந்த இது அந்த உணர்வை இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு துறந்த நாள் கஷ்டப்பட்டு மறந்த நாள் நாளைக்கு அவரோட பிறந்த நாள் நானும் இன்னைக்கு புதுசாக பிறந்துட்டேன் ஏன்னா என்னோட வழி இன்னும் புதிய வழி எப்பாடு பட்டாவது நான் லட்சிய திமுக நடத்துவேன் தாளம் போடுறனா ட்ரம்மா அடிக்கிறனா பாட்டு பாடுறனா ஊர் ஊரா போய் நிகழ்ச்சி பண்றேனா பேரறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி நாலு கதை எழுதி நாடு வாங்குவோம் என்று சொன்னதை போல நான் திரைப்படம் எடுப்பேன் என்ன பண்றோம் தெரியாது இந்த காலகட்டத்தில் என்னுடைய நண்பர்கள் தான் அரசியலுக்கு வராங்க அவங்களாம் ஏன் வராங்க இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு வெற்றிடம் இந்த நிலைமை உருவாக்குனது யாரு சார் இன்னைக்கு திமுக மூன்றாவது இடத்துக்கு போயிருக்குது இத்தனை இருந்தும் ஒரு ஆட்சி மறைவுக்கு பிறகு இந்த ஆட்சி நடத்த விடுவது யார் எட்டு எம்எல்ஏ வேணாம் சட்டசபை நடக்குமா கேள்வி கேட்கணும் கேள்வி அந்த அதிமுக சட்டசபையில் மெஜாரிட்டி நிரூபிக்க முடியல சார் சபை நடக்குது ஏன் கேள்வி கேட்க முடியல ஏன் குரல் கொடுக்க முடியல ஏன் நீட்டு தேர்வு பிரச்சனை எடுத்து பேச முடியல காவேரி மேலாண்மை வாரி அமைக்கணுங்கிறதுக்கு போராடினது உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடினது அந்த அம்மா மாநில சுய மாநில உரிமையை என்னைக்கா அந்த அம்மா விட்டு கொடுத்ததா வீராங்கனை ஒரு இலவச இந்த இந்த அன்னதான திட்டம் இருக்கட்டுமே யார் கொண்டு வந்தது இன்னைக்கு அம்மா உணவகம் ஒண்ணு போருமே இந்த தண்ணீர் குடிக்க தண்ணீர் பார்த்தா அந்த அம்மாவுடைய இந்த தண்ணீரை பார்த்தா காவேரி தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு குரல் கொடுத்த அந்த அம்மா எங்க இதெல்லாம் நினச்சு பார்க்கும்போது நிச்சயமா ஒரு புதிய வழி அதிமுகவை உடைத்து விட்டோம் அதிமுகவை சிதைத்து விடலாம் அடுத்தது திராவிட பாரம்பரியத்தை அழித்து விடலாம் என்று நினைத்தால் நடக்காது நான் கடவுளை நம்புகின்றவன் ஆனால் பகுத்தறி உணர்வு எனக்கு ஊட்டியவர் ஈரோட்டு தந்தை பெரியார் எனக்கு சுயமரியாதையை கொடுத்தது பெரியார் நான் இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறேன் என்றால் சுயமரியாதையோடு எந்த திமுக தலைவரை விட்டு எந்த கட்சியில போய் கை கட்டி நின்று இருக்கணும் என் சுயமரியாதை விட்டுருக்கிறனா தன்மானத்தை இழந்திருக்கிறனா தன்னம்பியை இழந்திருக்கிறனா இன்னைக்கு அவ்வளவு உணர்வோடு இருக்கிறனா அந்த சுயமரியாதை கொடுத்த பெரியார் அதை போல இந்த அடுக்கு மொழி அடுக்கு மொழியையும் இந்த அரசியல் வழியையும் தந்தது பேரறிஞர் அதை போல எனக்கு சினிமா கலை உலகமும் அரசியலும் ரெண்டு கண்கள் என்பதை எனக்கு சுட்டிக்காட்டிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய கொள்கைகளை தாங்கி பிடித்த ஆட்சி காலத்துல ஒரு நிலை உருவானது எம்ஜிஆர் ஏன் திமுக விட்டு போனாரு நீங்க கேட்கலாம் கலைஞர் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க எப்படியோ எம்ஜிஆருக்கு என்ன நிலைமை கலைஞருக்கு எம்ஜிஆருக்கும் பிரச்சனையா கலைஞர் பிள்ளை மூக்கா முத்து அவர் நடித்த படம் பிள்ளையோ பிள்ளை அவர் மூலமா கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்டது தொல்லை மதுரை முத்து கொடுத்தார் அத்தனை தொல்லை அதற்கு அளவே இல்லை அதுதான் அவர் அண்ணா திமுகவை கண்டதற்கான எல்லை அது அன்னைக்கு முகாமுத்து ஒரு புள்ள இன்னைக்கு மு ஸ்டாலின் அவரு நாலு வருஷமா பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இப்ப அடுத்த பத்தொன்பது என்ன பண்றாரு யார வேணாலும் ஏத்துப்பாரு என்ன ஏத்துக்கலையா பரவாயில்ல எனக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவு தொல்லை அளவே இல்ல பரவா இல்ல எம்ஜிஆரோட காலகட்டத்தில் இன்னைக்கு ஒரு புது நிலைமை எதிர்த்து போராடும் திமுகவுக்கு எதிரா எந்த பாராளுமன்ற தேர்தலையும் சட்டசபை தேர்தலையும் எந்த தேர்தலையும் எதிரான என்று ஓட்டு கேட்காத நான் என கேட்டிருப்பேன் ஒரே ஒரு காஞ்சிபுரம் கும்முடி பூண்டி உதயசூரியன் சின்னம் சின்னமிருந்தும் எதிர்த்தும் அம்மாவின் அழைப்பை ஏற்று போய் பேசின புதுக்கோட்டை தேர்தலுக்கு கூட நண்பர் தேமுதிக கேப்டனை எதிர்த்து அதிமுக நினைப்ப அம்மாவோட அழைப்பை கேட்டு பேசியிருக்கேன் ஆனா எந்த சட்டசபை தேர்தலையும் பொது தேர்தலையும் பாராளுமன்ற தேர்தலையும் உள்ளாட்சித்துறை தேர்தலையும் திமுகவை எதிர்த்து அணிக்கு போனதே இல்லை திமுகவை தவிர அண்ணா திமுக ரெட்டை இலை சின்னத்தில் ராஜ்யசபை கொடுத்தும் போல ரெட்டை இலை சின்னத்துல நாடாளுமன்றத்தில் நில்லுங்க போல இரட்டை இலை சின்னத்துல சட்டமன்ற சின்னத்துல நில்லுங்க வேண்டாம் சின்னத்தில் நிற்பேன் சுயமரியாதையோட நிற்பேன் நான் அப்படிதான் இருப்பேன்னு பிடித்த எனக்கு ஆனா இனிமே அடுத்த தேர்தலில் திமுகவை காப்பாற்ற வேண்டியது ஸ்டாலின் லட்சிய திமுக வளர்க்க வேண்டியது டி ராஜேந்தர் அவரா அவரு அவரு பாதையில போட்டோம் நான் ஏன் பாதையில போறோம் அவ்வளவுதான் என் பாதையை மாற்றத்துக்கு நேற்று திருச்சியில முடிவு எடுத்துட்டேன் திமுக வந்து அடிம அடிப்படையில் பார்த்தா திராவிட கடகத்திலிருந்து வந்தது அந்த அது எலெக்ஷனில் நிக்காத கட்சி எலெக்ஷன்ல நிப்பன் தேர்தல் நிப்பன் அண்ணா முடிவெடுத்த இடம் திருச்சி அதே மாதிரி அடிமட்டத்துல அடிப்படையில் நான் திமுக திமுக நினைச்சேன்னா இனிமேல் திமுக வேற லட்சிய திமுக வேற ஏன்னா நான் திமுக இருந்த காலம் மக்கள் புரட்சி புரட்சியினுடைய எம்ஜிஆருடைய காலம் நான் எதிர்த்து போராடியது டிஆர் காலம் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் என் மகன் எஸ்டிஆர் காலம் நான் வாஸ்த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஸ்டேட்மென் த பொலிட்டீஷியன் என்று கேட்டால் த பொலிட்டீஷன் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் வில் திங்க் அபவுட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் என்று சொல்வார்கள் ஒரு தலைவனுக்கும் ஒரு அரசியல்வாதிக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால் ஒரு அரசியல்வாதி என்பவன் அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பான் ஆனால் நல்ல தலைவன் என்பவன் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான் நான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்க தயாராக இருக்கின்றேன் என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன பாடுபட்டாலும் ஒரு வியூகம் வகுப்பேன் சார் உன்னி ஒன்று சொன்ன சார் நம்ம யார் ஏத்துக்கிறாங்கங்கிறத விட அதாவது ஏர்போர்ட்டுக்கு போனால் ஸ்கேனிங் பண்ணுவாங்க தான் சார் விஷயம் இருக்கு வாழ்க்கையில் பிளானிங்க்கு முன்னாடி ஸ்கேனிங் வேணும் அந்த ஸ்கேனிங் என்னன்னா நம்மளை யாரு ஏத்துக்கிறாங்கிறத விட நம்மளை யாரு ஏத்துக்க மாட்டாங்கங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளை யாரு ஒத்துக்கிறாங்கங்கிறத விட நம்மளை யார் ஒத்துக்க மாட்டாங்கிற தெரிஞ்சுக்கணும் நம்மளை யார் விரும்புகிறாங்கிறத விட நம்மளை யார் விரும்பலங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்மளை யாரு அரவணைக்கிறாங்கங்கிறத விட நம்மளை யார் அழிக்க நினைக்கிறாங்கிறத தெரிஞ்சுக்கணும் இதை நான் மட்டும் இல்லை சார் எல்லா இளைஞர்களும் எல்லோருமே தெரிந்து கொண்டால் அதுதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இந்த தளராத நம்பிக்கை இந்த நம்பிக்கையும் தளராத முயற்சியும் இருந்தால் வெற்றி பெறலாம் சார் அதில் தான் இந்த காலத்து இத்தனை நாள் தாக்கம் நான் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட இத்தனை வருஷம் அரசியல் இருந்திருக்கேன் நான் மந்திரியாவைனே சொன்னது கிடையாது நான் மந்திரி பதவிக்கு நிகரான மாநில சிறுசேமிப்பு துணைத்தலை இருப்பது கூட ஒத்துட்டேன் நான் சட்டமன்ற உறுப்பினராக வந்துட்டேன் எந்த இடத்துல கூட்டி என்னை விட்டிங்கன்னாலும் மைக்க வைங்க நான் பேசுவேன் இது தலைக்கனம் இல்லை சார் என்னோட தன்னம்பிக்கையோட இலக்கணம் அதனால இன்னைக்கு தன்னம்பிக்கையோட இன்னொன்று எனக்கும் எல்லாம் எல்லார கேட்டாங்க யார் அரசியல் ஆட்சி யாருக்கு தலையெடுத்து நல்லா இருக்கும் அவங்க தான் சார் வர முடியும் நான் அம்மாவுடைய அம்மா கிட்டே போய் ஜோதிடத்தை பத்தி தலை நிமிந்து ஆராய்ச்சியை சொன்னதுனால தான் அந்த அம்மாவோட இதை பெரிய இடத்தை பிடிச்சேன் அந்த அம்மாவுக்கு பல ஜோதிட ரகசியத்தை சொன்னவன் இதுதான் உண்மை அந்த அம்மா அத்தனை தரையும் கூப்பிட்டு நான் போகல ஆனா இனிமேலுக்கு என்னுடைய லட்சிய திமுக நடத்துவேன் ஏன்னா எதை நம்பி நீங்கள் நடத்துவீங்கன்னு சொல்ல முடியும் நான் தன்னம்பிக்கை நிக்கிறேன் சார் நான் தளர்ந்து போகல சார் எவ்வளவு நேரம் பேசுவோம் சார் பேசுவோம் சார் கொட்டுது வேர்வ என்ன பேசுவோம் அத்தனை பேர் உங்க என் மேல உங்க பார்வை வார்த்தையில வந்துகிட்டே இருக்குது கோர்வை என் முகத்துல பார்க்க முடியாது நீங்க சோர்வ வயதுங்கிறதெல்லாம் இங்க இன்னொன்னு சார் இன்னைக்கு நான் தனியா நிக்கல நான் சிம்புன்னு நான் வந்து சிலம்பு வந்து அவர் பாதை வேற அவரு காதல் எழுவதில்லை கதா நான் என்ன உருவாக்கிட்டேன் அவர் போயிட்டு இருக்காரு அவரு பாதையில இது என் பாதை சிலம்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு வரேன் நான் எண்பத்தி நாலுலேயே அரசியலுக்கு வந்துட்டேன் அதனால என் பாதை வேற என் வழியில் நான் போகிறேன் ஆனால் நான் போகிறதுக்கு பெரிய நம்பிக்கை என்னென்னா இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு உணர்வு வந்துருச்சு டி ராஜேந்திர இங்கே கலையரங்குன்னு இளைஞர்கள்ட்ட அந்த உணர்வு வந்துருக்குது குறிப்பாக என்னுடைய நான் உருவாக்கியது சிம்பு என் மகன் அவன் நடிகம் ஓகே ஒரு தமிழ் இனத்துக்கு பிரச்சனைனா ஒரு ஜல்லிக்கட்டாக குரல் கொடுக்கக்கூடிய நல்ல உணர்வு உள்ள தமிழ் மகனை பெற்றெடுத்துவேன் வாழ்க வளர்க ஆனால் நான் பெற்றெடுத்த பிள்ளை சிம்பு நான் சிம்பு மட்டும் உருவாக்கல சிம்புவோடைய ரசிக ஒவ்வொரு சின்ன பையனு சின்ன குழந்தை உருவாக்கணும்னா ஒவ்வொரு சிம்பு ரசிக மன்றத்து தோழனும் அம்பு அந்த தோழைய மேல வச்சிருக்கிறது அன்பு அவனுக்கு ஊட்டி வளர்த்திருக்க பம்பு பண்பு யார் வேணாலும் பண்ணி பார்க்கட்டு வம்பு எங்களுக்கு இருக்குது தெம்பு இயக்கத்தை புது ஃபார்மேஷன் புது ஃபார்மு புது உறுப்பினர் அட்டை புது உறுப்பினர் காடு புதிய வழி புதிய பாதை புதிய சிந்தனை நாங்கள் யாரோட சேர போறோங்கிறதுலாம் அடுத்தது யாரோட சேரக்கூடாதுங்கிறதுல தீர்மானமாக இருக்கும்